மிஸ்டர் லென்சன், ரொம்ப நன்றிப்பா. நன்றி சொல்லணும், அந்த மாதிரி நன்றிப்பா. ரஜினி சார் மறக்க மாட்டார், ரஜினி சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஸ்ரீ கலாநிதி மாறன் சார், ரொம்ப நன்றி. ஜெயிலர்ல வர்மன் கேரக்டர்ல நடிச்சது மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் ஆக்டர் விநாயகன். இவர் திமிர், எல்லாம் அவன் செயல், காலை, சிறுத்தேனு இப்படி நிறைய தமிழ் படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா இப்பதான் அவருக்கான ஒரு அங்கீகாரம் ஜெயிலர் படம் மூலமா கிடைச்சிருக்கு. ஜெயிலர்ல அவரோட நடிப்பு, அவர் பேசுற விதம், டான்ஸ் அப்படின்னு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. தமிழ் சினிமாக்கு ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டாருன்னு பலரும் சொல்ற விதமா அவரோட கேரக்டர் இருந்துச்சு. இந்த வர்மன் கேரக்டர் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் விநாயகன் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு 15 நாள் கிட்ட காட்டுல இருந்தேன், அப்ப என்கிட்ட போன் எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது போன்ல ஒரே மிஸ்டு கால் சார் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ்ல இருந்து ரஜினி சார் படத்துல நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் கதையே கேட்கல, ரஜினி சார் இருக்காரு, நெல்சனும் எனக்கு தெரியும், அதனால உடனே ஒத்துக்கிட்டேன். முக்கியமான வில்லனு பேசிக்கா ஸ்டோரியை மட்டும் சொன்னாங்க. இந்த படம் நான் பண்ண முக்கிய காரணமே ரஜினி சார், அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் தான். ரஜினி சார் கூட நடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல, தொட முடியாத உயரத்துல இருக்காரு, அப்படி ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. இந்த வர்மன் கேரக்டர் ஃபேமஸ் ஆக காரணமே அந்த மனுஷன் ரஜினி சார் தான். வீட்ல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டேன், இதெல்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஜெயிலர் படத்துல எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்சன் ரொம்ப நன்றிப்பா, ரஜினி சார் இதை மறக்கவே மாட்டேன், கலாநிதி மாறன் சாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ஜெயிலர் வர்மன் பேசியிருக்காரு. ரஜினி சார் நெல்சன் அனிருத்துக்கு கார் கொடுத்த மாதிரி விநாயகனுக்கும் கார் கொடுங்கன்னு பலரும் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு வராங்க. ஜெயிலர் படத்துல இவரோட நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.